தரித்திரருக்கு சுவிசேஷம் திருச்சபைக்கு சத்தியம் இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக முதலாவது சங்கீதத்திலிருந்து நூற்றி ஐம்பதாவது சங்கீதம் வரை நான் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம் இந்த மன்னாமலை செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே நீங்கள் காணலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை ஐந்து மணிக்கு இந்த மன்னாமலை உங்களுடைய வீட்டிலே பெய்யும் எனவே நீங்கள் அந்த நேரத்தை ஆண்டுபடி சமூகத்தில் காத்திருந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இந்த செய்திகளை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பகிர்ந்தளியுங்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள் இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும் மன்னா மலை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாக உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம் மன்ன மளிகளை நினைய மறுபடியும் உங்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன் சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம் இந்த செய்திகள் அனைத்துமே ஒருவேளை நேரடியாக இப்படி டிவியிலே உங்களால் கேட்க முடியவில்லை என்றால் கேட்க நேரம் இல்லை என்றால் மகிமை டிவி டாட் காம் என்ற வெப்சைட்டிலோ அல்லது யூடியூப்பிலோ இந்த சங்கீத செய்திகளின் தொகுப்பை உங்களுக்கு வேண்டிய பிரகாரமாக நீங்கள் கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இதுவரை நாம் இருபத்தி மூன்று சங்கீதங்களை நாம் படித்திருக்கிறோம் என்ற நாளில் இருபத்தி நான்காம் சங்கீதம் ஏறக்குறைய பதினைந்தாம் சங்கீதத்தை இதனோடு ஒப்பிட்டு நாம் பார்க்கலாம் இந்த சங்கீதத்தின் பின்னணியம் என்று சொல்லும் பொழுது தாவிது எபூசியர் என்ற கானானிய கூட்டத்தை வென்று அவர்களுடைய பெரும்பட்டணமாகிய பட்டணமாகிய பிடித்து பிடித்துக்கொண்டார் இந்த பட்டணம் இதுவரை பிடிபடாமல் இருந்தது யோசுவாவின் காலத்தில் கூட இந்த பட்டணம் பிடிபடாமல் இருந்தது இது நாள் வரை பிடிபடாத இந்த பட்டணத்தை தாவிது பிடித்து தாவிதை நகரமாக்கினான் என்று சொல்லி வரலாறு நமக்கு தெளிவாக தெளிவாக அறிவிக்கிறது அது மட்டுமல்ல ஆண்டவருடைய உடன்படிக்கை பட்டி என்பது முதலாவதாக ஆசிரிப்பு கூடாரத்தில் இருந்தது எங்கே யோசுவா நாலாம் அதிகாரத்திலே கில்காலிலே இருந்தது என்று பார்க்குறோம் யோசுவா பதினெட்டாம் அதிகாரத்தில் அது திரும்ப சீலோவுக்கு கொண்டு வரப்பட்டது என்று காண்கிறோம் பின்னர் பெத்தேலுக்கு அது வரவழைக்கப்பட்டது என்று சொல்லி நியாயாதிபதிகள் எட்டாம் அதிகாரத்தில் நாம் காண்கிறோம் இப்பொழுது எருசலேமுக்கு அது கொண்டு வரப்பட்டது அந்த உடன்படிக்கை கொண்டு வரப்படும் பொழுது அந்த சூழ்நிலையிலே பாடப்பட்ட ஒரு கீதம் இந்த இருபத்தி நாலாம் சங்கீதம் என்று வரலாற்று அறிஞர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த உடன்பிடிக்க என்பது ஆண்டோடைய பிரசன்னமாக அழைக்கப்பட்டது இஸ்ரேல் ஜனங்கள் மூலமாக அந்த பெட்டிக்குள்ளே இரண்டு கற்பலகைகள் இருந்தன பத்து கற்பனைகள் எழுதப்பட்ட ரெண்டு கற்பனை கற்பலகைகள் ரெண்டாவதாக மன்னா வைக்கப்பட்ட ஒரு பானை இருந்தது அந்த மன்னா என்பது ஆண்டோடைய ஜனங்கள் போஷிக்கப்படக்கூடிய போஷணையின் பாத்திரம் என்று அழைக்கப்பட்டது மூன்றாவதாக ஆரோனுடைய கோலம் அங்கே இருந்தது என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கற்பலைகைகள் பத்து கற்பனைகள் நாம் எப்படி வழி நடக்க வேண்டும் என்று சொல்வதற்கு வழிகாட்டிகளாக விளங்கின மன்னா அனுதனமும் நம்மை உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமும் போஷிக்கிறார் என்பதை புலப்படுத்தக்கூடிய மன்னா மூன்றாவதாக ஆறோனுடைய கோல் அது துளிர்த்தது என்று சொல்லி வருங்காலத்தில் நாம் அதை குறித்து பார்க்கிறோம் ஆர்வனுடைய கோல் ஒரு குச்சி நிலமான கோல் ஒரு மரக்கட்டை ஜீவன் இல்லாதது செத்தது ஆனால் அது உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைத்த பொழுது யார் உண்மையான ஊழியக்காரன் என்பதை காட்டுவதற்காக ஆர்வனுடைய சுதந்திரத்தை அவனுடைய தெளிவான ஆண்டவருடைய அழைப்பை பெற்றுக்கொண்ட காரியத்தை உறுதிப்படுத்தக்கூடிய அளவில் அந்த கோல் துளிர்த்தது என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம் இன்னொரு செய்தி கூட ஆர்வனுடைய கோல் செத்துப்போன ஒரு கோல் உயிர் இல்லாத ஒரு கோல் ஒரு மரக்குச்சி கோல் அல்லது ஒரு கட்டை துளிர்த்தது உங்களுடைய வாழ்க்கையிலே கூட சில சமயங்களிலே நம்பிக்கை இல்லாமல் கொஞ்சமும் விசுவாசம் இல்லாமல் அவநம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை நீங்கள் சந்தித்து கொண்டிருந்தால் இது எப்படி ஆகுமோ என்ன நடக்குமோ எப்படி முடியுமோ என்ன ஆகுமோ என்று நம்பிக்கை இல்லாமல் கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய நம்பிக்கையை உங்களுடைய பிரச்சனையை ஆர்வனுடைய கோல் போல உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே ஆண்டோடைய சமூகத்திலே கொண்டு வருவீர்கள் என்றால் அது தொழிற்கும் அது பசுமையான இலைகளை கொடுக்கும் பழங்களை கொடுக்கும் மீண்டும் உயிரோடு பல காரியங்களை செய்யும் என்று சொல்லி வேதத்திலிருந்து வழங்கிக் கொள்ளலாம் நம்பிக்கை அற்ற சூழ்நிலையிலும் நம்பிக்கையை தரக்கூடிய ஆரோனுடைய கோல் எதற்காக எப்படி ஆண்டோடைய சமூகத்துக்குள்ளே ஆண்டோடைய பிரசனத்துக்குள்ளே உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே அது வைக்கப்படும் பொழுது அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே உயிரிழந்த சூழ்நிலையிலே ஒரு விதமான விசுவாசமும் இல்லாத சூழ்நிலையிலே வாழக்கூடிய சமூகத்திலும் நம்முடைய பிரச்சனைகளை அவளுடைய சமூகத்திற்குள்ளே கொண்டு வருவோம் என்றால் நிச்சயமாக தொழிற்கும் பூக்கும் காய்க்கும் கனிதரும் நிச்சயமாக இன்னொரு வாழ்க்கை நமக்கு அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதனாலே குழப்பத்தோடு சந்தேகத்தோடு யாராவது இருப்பீர்கள் என்றால் ஆரோனின் கோலை நினைத்து பாருங்கள் ஆண்டோட சமூகத்துக்கு வாருங்கள் உடன்படிக்கப்பட்டியாகிய அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக உங்களுடைய பிரச்சனைகளை ஒப்புக் கொடுங்கள் நிச்சயமாக மறுவாழ்வு உண்டு மறுபிறப்பு உண்டு நிச்சயமாக நான் நினைக்காத காரியங்கள் நம்முடைய விருப்பம் நம்முடைய விண்ணப்பம் நம்முடைய விசுவாசம் இவற்றிற்கு மிஞ்சி ஆண்டவர் செயலாற்றி நம்மை திருப்திப்படுத்துவார் அற்புதம் அடையாளம் செய்வார் சந்தோஷப்படுத்துவார் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சரி இந்த ஆண்டவருடைய ஆலயம் என்பது மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் மலையின் மேல் அமைக்கப்பட்ட ஒரு ஆலயம் அடிவாரத்திலிருந்து மலையின் மேல் ஏற வேண்டும் இந்த ஊர்வலம் அடிவாரத்திலிருந்து மேலே செல்ல வேண்டும் அந்த ஊர்வலத்தில் உடன்படிக்கையை பற்றி சுமந்து கொண்டு ஆசாரியர்களும் லேவியர்களும் ஜனங்களும் பின்தொடர்கிறார்கள் என்ன பொருள் அடிவாரத்திலிருந்து மேலான ஒரு இடத்திற்கு ஊர்வலம் மகிழ்ச்சியான ஊர்வலம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே கூட நம் அடிமட்டத்தில் இருக்கலாம் அடிவாரத்தில் இருக்கலாம் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம் மேலே மேலே கொப்பை கொண்டிருக்காமல் தாழ்வான இடத்திலேயே நாம் தரித்திருக்கலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே நாம் முன்னேறி செல்வதற்காக மேலே மேலே வளர்ந்து பெருகுவதற்காக சில ஆலோசனைகளையும் இந்த இருபத்தி நான்காம் சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இன்னொன்று கவனிச்சிங்களே ஆறாம் வசனத்திலே பத்தாம் வசனத்திலே ஆறாம் வசனத்தின் கடைசி வார்த்தை சேலா பத்தாம் வசனத்தின் கடைசி வார்த்தை சேலா சேலா என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களில் சிலருக்கு தெரியும் பலருக்கு தெரியாது என்று நான் நின்னுகிறேன் சேலா என்று வரும் பொழுது நிறுத்தம் சிந்தனை தியானம் என்று அறிந்து கொள்ளுங்கள் சேலா வந்தவுடனே தொடர்ந்து வாசிக்காதிருங்கள் அந்த இடத்துல நிறுத்தி ஆண்டவருடைய அந்த சத்தியத்தை ஆண்டவர் தரும் சத்தியத்தை அந்த இடத்துல சிந்தியுங்கள் சேலா வசனம் சிந்தனைக்குரிய தியானத்திற்குரிய வசனம் அந்த வசனம் மட்டுமல்ல அதற்கு முந்திய வசனங்கள் பகுதிகள் எல்லாவற்றையும் சிந்தித்து தியானிக்க வேண்டும் என்பதை புலப்படுத்தக்கூடிய வார்த்தை தான் சேலா பாடகர் குழு தேவாலயத்தில் பொழுது இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே ஜெபாலயம் இருந்ததே ஆலயம் இருந்ததே ஆசிரிப்பு கூடாரம் இருந்ததே அந்த இடங்களிலெல்லாம் இந்த சங்கீதங்கள் பாடப்படும் பொழுது இடையிலே நிறுத்தி பாடகர் குழு இடையிலே நிறுத்தி அமைதி காப்பார்களாம் அந்த இடத்துல எக்காலங்கள் உதப்படுமா அதற்கு பிறகு கூட தங்களுடைய குரலை இசை வாத்திய கருவியின் சத்தத்தை உயர்த்தி அல்லது தாழ்த்தி அவர்கள் வாசிப்பார்களாம் சேலா என்றால் என்றென்றைக்கும் என்ற அர்த்தம் என்றென்றைக்கும் தேவனுடைய கிருபை நம்மோடு இருக்கிறது தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது என்றென்றைக்கும் தேவனுடைய சந்நிதியிலே தியானத்தோடு வாழ வேண்டும் அவசர அவசரமாக ஜீவிக்க கூடாது நீடிய பொறுமையோடு திகழ வேண்டும் என்ற கருத்துக்களை எல்லாம் புலப்படுத்தக்கூடிய வார்த்தை சேலா சேலா என்றால் முக்கியமான அர்த்தம் என்ன நிறுத்தி சிந்தித்து அந்த வசனத்தை அல்லது வசனங்களை தியானியங்கள் என்பது பொருளாகும் சரி இருபத்தி நாலாம் சங்கீதத்திலே நமக்கு வாழ்க்கை தந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்ற சில கருத்துக்களை நாம் பார்க்கலாம் இருபத்தி நாலாம் சங்கீதம் நீங்கள் எடுத்து வைத்திருக்கிறீர்களா முதல் ரெண்டு வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த ஊர்வலத்தில் செல்லக்கூடியவர்கள் அடிவாரத்திலிருந்து மேலே ஆலயத்திற்கு செல்லக்கூடியவர்கள் ஊர்வலத்தில் செல்லக்கூடியவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி பதில் இருபத்தி நாலாம் சங்கீதம் முதல் ரெண்டு வசனங்கள் பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கற்றுடையது அவர் அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதன் நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார் யார் கத்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் யார் அவருடைய பசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் என்று சொல்லி சங்கீதம் ஆரம்பிக்கிறது பூமி அது நிறைவு உலகம் அதன் குடிகள் உங்களை வீடு வாசல் வருமானம் வருங்காலம் உங்கள் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய மணிப்பர்ஸ் எல்லாமே கத்தருடையது ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் உரிமையாளர் என்பதுதான் இந்த சங்கீதத்தின் முதலாவது கருத்து ஆண்டவர் உரிமையாளர் நாம் எல்லாம் உக்கரானக்காரர் ஆண்டவர் நம் கையிலே ஒப்பு கொடுத்திருக்கக்கூடிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் சொத்துக்கள் எல்லாவற்றையும் உண்மையோடு உத்தமத்தோடு விசாரிக்கக்கூடிய நபர்கள் நாம் ஒரு காலத்தில் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க கடமைப்பட்ட உக்ரானக்காரர்கள் நாம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தவர் அவரே எல்லாவற்றிற்கும் உரிமையாளர் ஆனவர் எனவே எதையுமே பற்றி பிடித்து இதனுடைய சொத்து இது எனக்கு சொந்தம் என்று வாழ முடியாது எல்லாமே தேவனுக்கு உரிமையானவை வானத்தின் ஆசீர்வாதங்கள் வழிந்தோடும் வாய்க்கால்களாக இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறமே ஒழிய ஆண்டோருடைய ஆசீர்வாதங்களை அடக்கி ஆண்டு அனுபவிக்கக்கூடிய அணைக்கட்டுகள் அல்ல நாம் அவர் உரிமையாளர் நாம் உக்ரானக்காரர் விசாரணை செய்வதும் பாதுகாப்பதும் கடைசில கணக்கு ஒப்புவிப்பதும் நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நம் கையிலே ஒன்றுமில்லை சிலர் சொல்லுவாங்க தெரியுமா ரொம்ப விரக்தியோடு நம்ம கையில் என்னையா இருக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா அது உண்மைதான் ஏனென்றால் எல்லாம் ஆண்டவருக்கு சொந்தம் நாம் உக்ரானக்காரர்கள் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இந்த உலகத்திலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை எல்லாமே கர்த்தருக்கு சொந்தமானவை என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆமா எப்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உரிமையாளர்களாக ஜீவிக்கிறீர்களா உக்கரணக்காரர்களாக வாழ்கிறீர்களா இது என்னுடைய சொந்தம் இது என்னுடைய சொத்து இதற்கு உரிமையாளர் நானாக்கும் என்று சொல்லி தம்பட்டம் அடித்துக் கொண்டிருப்போம் என்றால் தலைக்கணத்தோடு ஜீவித்துக் கொண்டிருப்போம் என்றால் நான் இதை விட மாட்டேன் நான் அதை கொடுக்க மாட்டேன் எல்லாமே என்னுடைய சொந்தம் நானே எல்லாவற்றையும் அனுபவிப்பேன் என்று சொல்லி அணைக்கட்டுகளாக ஜீவித்துக் கொண்டிருப்போம் என்றால் அந்த ஆசிர்வாதத்தினாலே நமக்கு பிரயோஜனம் இருக்காது ஆண்டவருக்கும் மகிமை இருக்காது உரிமையாளர்களாக வாழாதிருங்கள் உக்ரானக்காரர்களாக ஜீவியுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் மாமன்னன் அலெக்சாண்டர் உலகம் முழுவதையும் ஒரே கொடையின் கீழ் ஆண்ட மன்னன் என்று சொல்லி சக்கரவர்த்தி என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோமே எல்லாம் அவன் கைக்குள்ளே அந்த மனிதன் சாகக்கூடிய தருணத்தில் தன்னுடைய சகாக்களை பார்த்து சொன்னது என்ன என்னை சவப்பெட்டியில் வைத்திருக்கும் பொழுது என்னுடைய ரெண்டு கைகளையும் திறந்தே வைத்திருக்க வேண்டும் என்னுடைய ரெண்டு கைகளையும் திறந்தே வைத்து முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் என்னுடைய சவ ஊர்வலத்திலே இப்படி சொல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் உலகத்திலே அலெக்சாண்டர் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை ஒன்றும் எடுத்துச் செல்லவும் இல்லை நான் அனாதையாகவே வந்தேன் அனாதையாகவே போகிறேன் ஒன்றுமில்லாமல் வந்தேன் ஒன்றும் எடுத்துக்கொண்டு என்னால் போக முடியவில்லை என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி செத்தானான் அதே பலத்தான் நாம் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை ஈருக்கும் வரை ஆண்டவர் நம்முடைய கைகளில் ஒப்புக்கொடுத்த கொடுத்த நன்மைகளை ஆண்டவருடைய மகிமைக்காக அவருடைய மகிழ்ச்சிக்காக பயன்படுத்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமை ஐயா நாம் அனுபவிப்பது நாம் அனுபவிப்பது ஆண்டவருடைய அனுமதியை பொறுத்தது ஆண்டவருடைய அனுமதியின்படி இந்த உலக வாழ்க்கையை அனுபவித்து ஆண்டருடைய கரங்களில் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை ஆக முதலாவதாக தெய்வம் உரிமையாளர் இரண்டாவதாக மூன்றாம் வசனம் முதல் வசனம் வரை பார்க்கும் பொழுது அவர் உத்தமத்தை விரும்புகிறவர் உரிமையாளர் உத்தமத்தை விரும்புகிறவர் எப்படி வாசிக்கிறோம் மூன்றாம் வசனம் முதல் பாருங்கள் யார் கத்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்தலத்தில் நிலைத்திருப்பான் யாராக்கும் யார் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு போக முடியும் யார் ஆண்டவருடைய ஆலயத்தில் வழிபட தகுதி உள்ளவர்கள் கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யார்கோபியனும் சந்ததி சேலா நிறுத்தணுமே இந்த இடத்துல நிறுத்தி சொல்லப்பட்ட வசனங்களை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி சேலா நமக்கு கற்றுக்கொடுக்கிறது ஆண்டவர் உரிமையாளராக இருக்கிறார் நம்மிடத்தில் உத்தமத்தை விரும்புகிறார் ஏன் ஏனென்றால் அவர் உரிமையாளர் நம் கையிலே அவருக்கு இஷ்டமான எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்திருக்கிறார் உண்மை உத்தமாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை ஆண்டவர் உலகத்திலுள்ள எல்லாவற்றையும் படைத்து ஏதேன் தோட்டத்தையும் உருவாக்கி மண்ணான மனுஷனையும் படைத்தவன் கையிலே எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து என்று சொன்னார் அவனோ ஆழ தகுதியற்றவனாக எல்லாவற்றையும் பிசாசினிடத்திலே தன் பாவத்தினாலே வெற்றி போட்டான் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் அதையெல்லாம் இயேசுவானவர் சிலுவையிலே மறித்து இரட்சிப்பை மீட்பை சம்பாதித்து எல்லாவற்றையும் மீட்டு மீண்டும் அவருடைய விசுவாசிகளிடத்திலே அவருடைய பிள்ளைகளிடத்திலே சுதந்திரமாக ஒப்பு கொடுத்திருக்கிறார் இந்த நன்மையின் சுதந்திரங்களை பெற்ற நாம் உத்தம வாழ்க்கை வாழ வேண்டியது ஆதாமை போல அல்ல ஆண்டவரை போல வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்றுதான் மூன்றாம் வசனம் முதல் ஆறாம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம் உத்தமமாக வாழ்கிறோமா உத்தமம் சாத்தியமா மனிதர்கள் உத்தமமாக உண்மையாக ஜீவிக்க முடியுமா மோசே உத்தமன் எசேக்கியா உத்தமன் தாவீது உத்தமன் காலேப் உத்தமன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் நாத்தான்ல் என்றெல்லாம் பல உத்தமர்களை ந வேதத்திலே நாம் சந்திக்கிறோமே நம்முடைய ஆராதனையின் இலக்கு நம்முடைய ஆராதனையின் ஆரம்பமும் முடிவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆராதனையின் மொத்த அம்சமாக ஆண்டவராகிய தெய்வம் விளங்குவதனாலே நம்முடைய ஆராதனையிலே குறிப்பாக ஊர்வல ஆராதனையிலே ஆண்டவருக்கு முதலிட முக்கியத்துவம் கொடுப்பதோடு ஆண்டவரை உயர்த்தி காட்ட வேண்டும் உண்மை உத்தமாக நம்முடைய ஆராதனைகளிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டருடைய பரிசுத்த பர்வதம் என்று சொல்லும் அது ஆலயத்தையும் குறிக்கும் ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் குறிக்கும் ஆக ஆராதனை செய்ய தகுதிகள் ஆண்டோடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டிய தகுதிகள் என்னென்ன தகுதிகள் இந்த வசனங்களிலே நான் வசிக்க கேட்டோம் நாலாம் வசனத்திலிருந்து நாலு விதமான சுத்தங்கள் நான்கு விதமான சுத்தங்கள் முதலாவதாக கைகளிலே சுத்தம் இரண்டாவதாக இருதயத்திலே சுத்தம் மூன்றாவதாக ஆத்துமாவிலே சுத்தம் நான்காவதாக நாவிலே சுத்தம் முதலாவதாக கைகளிலே சுத்தம் கைகளிலே சுத்தத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை களவு செய்யாமல் மற்றவைய பொருட்களை அபகரிக்காமல் கள்ளக்கணக்கு எழுதாமல் கடன் வாங்காமல் எவ்விதத்திலும் கைகளினாலே பாவம் செய்யாமல் கரங்களிலே தூய்மையோடு ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை தாவிதால் ஆலயத்தை ஏன் கட்ட முடியவில்லை கரங்களிலே தூய்மை இல்லை உன் கரங்கள் இரத்த பழிகளினாலே நிறைந்திருக்கிறது எனவே ஆலயத்தை நீ கட்ட மாட்டாய் உன்னுடைய மகன் கட்டுவான் என்று சொல்லி சாலமனை தேவன் பணித்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் கரங்களிலே தூய்மை தேவை காணிக்கை போடுவதற்கு கூட கரங்களிலே தூய்மை தேவை இச்சித்து பெற்ற முப்பது வெள்ளிக்காசுகள் கரங்கள் கரைபட்டன யூதாசுக்கு காணிக்கையை தேவாலயத்தில் விட்டறிந்தான் அந்த முப்பது வெள்ளிக்காசுகளையும் போடலாகாது என்று சொல்லி அவற்றை தனித்து தவிர்த்து வைத்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் சென்றார்கள் காயின் ஆபேல் காயினுடைய காணிக்கை நிராகரிக்கப்பட்டது ஆபேலின் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது ஏன் காயினை ஆண்டவர் நிராகரித்ததுனாலே அவனுடைய காணிக்கை நிராகரிக்கப்பட்டது கர்த்தர் காயினையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரிக்கவில்லை காயன் அங்கீகரிக்கப்படாததுனாலே காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்தார் ஆபேல் அங்கீகரிக்கப்பட்டதினாலே அவன் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது காணிக்கை படைப்பதற்கு முன்பு உங்கள் கரங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை பாருங்கள் உங்கள் கரங்கள் என்னென்ன காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறது உங்கள் கரங்களினாலே நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தை கவனித்து பாருங்கள் வேலையை கவனித்து பாருங்கள் உங்களுடைய கரங்களிலே தூய்மையாக அதை செய்கிறீர்களா ஆமா ஒருவேளை வச்சுருந்தா சிகரெட்டு பொடி பாக்கெட்டு பீடி இதெல்லாம் வச்சு விற்றுக்கிட்டு இருக்கீங்களா தான் ஆசீர்வாதம் வரும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா ஆஹா இந்த பொடிமட்டை இந்த சிகரெட்டு இந்த பீடி இதையெல்லாம் விட்டுவிடுங்கள் கரைப்படுத்தக்கூடிய காரியங்கள் சுகவீனத்தை கொடுக்கக்கூடிய காரியங்கள் இவற்றினாலே சம்பாதிக்க நீங்கள் விரும்பாதிருங்கள் தான் உங்களுடைய சம்பாத்தியம் தான் உங்களுடைய பங்கு பரிசுத்தமாக கரங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் கரங்களிலே சுத்தம் இருதயத்திலே சுத்தம் சிந்தனையிலே சுத்தம் அது மட்டுமல்ல மாயான காரியங்கள் மாயமான காரியங்கள் எரிச்சல் கோபம் இச்சை இதெல்லாம் இருதயத்தை விட்டு அகற்றுங்கள் அது மட்டுமல்ல தேவாலயம் அதற்கு புறப்பட்டு ஊர்வலம் செல்கிறார்கள் தேவாலயம் என்ற வார்த்தை மூன்று தமிழ் வார்த்தைகளாலான ஒரே வார்த்தை தேவ் ஆ லயம் தேவாலயம் தேவ் என்றால் தேவன் ஆ என்றால் ஆத்துமா லயம் என்றால் வசிக்கும் இடம் தேவன் வசிக்கும் இடம் ஆத்துமா என்பதுதான் தேவாலயம் என்ற வார்த்தையின் திரண்ட பொருள் தேவாலயத்திற்கு செல்லும் பொழுது தேவராஜ்யத்திலே பிரவேசிப்போம் என்று எண்ணும் பொழுது இருதயத்தில் ஆத்மாவிலே சுத்தமாக உங்களுடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ளுங்கள் ஆத்மா எப்பொழுதும் ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஆக முதலாவதாக கைகளிலே சுத்தம் இரண்டாவதாக இருதயத்திலே சுத்தம் மூன்றாவதாக ஆத்மாவிலே சுத்தம் நான்காவதாக நாவிலே சுத்தம் கபடுகள் இருக்கக்கூடாது பொய் இருக்கக்கூடாது பொய்யான விளம்பரங்கள் இருக்கக்கூடாது பொய்யான ஆணைகள் இருக்கக்கூடாது பொய்யான வாக்குறுதிகள் பொய் வேண்டாம் வேண்டாம் மிகை மிகைப்படுத்தி பேசாதிருங்கள் மிகை என்பது பொய் நாவிலை சுத்தத்தோடும் வாழ வேண்டியது நம்முடைய கடமை மூன்றாவதாக உன்னதமான ஒரு சந்ததியை உருவாக்குகிறவர் உன்னத சந்ததியை உருவாக்குகிறவர் என்று சொல்லி ஆறாம் நாம் பார்க்கிறோம் வசனம் என்ன இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி சேலா யாக்கோபு என்னும் சந்ததி இசரவில் என்னும் சந்ததி என்று சொல்லவில்லை யாக்கோபு என்னும் சந்ததி யாரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் யாரையும் தம்மை பின்பற்றக்கூடிய விசுவாச வாழ்க்கைக்கு ஆண்டவர் அழைக்கிறார் யாக்கோபுகளை எத்தர்களை ஆண்டவர் தம்மை பின்பற்றக்கூடிய விசுவாச ஜீவியத்திற்கு பரிசுத்த வாழ்க்கைக்கு அவர் அழைக்கிறார் நீதியான ஒரு வாழ்க்கைக்கு விசுவாசமான ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவர் அழைக்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் விருத்த சேதனம் செய்தவர்கள் கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் ஆண்டவர் என்ன சொல்கிறார் ரோமர் நாலு பனிரெண்டு முதலாக நீங்கள் வாசிக்கும் பொழுது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அல்ல விசுவாசம் உள்ளவர்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆபிரகாமின் சந்ததி ஈசாக்கின் சந்ததி ஈசாக்கின் சந்ததி யாக்கோபின் சந்ததி அந்த சந்ததி நீங்கள் நாம் எப்பா விருத்த சேதனத்தினாலே அல்ல விசுவாசத்தினாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த சந்ததி இந்த சந்ததியை ஆண்டவர் உண்மையான சந்ததியாக எதிர்பார்க்கிறார் இவர்கள் என்ன செய்கிறார்களாம் தொடர்ந்து நாம் பொழுது அவர்கள் தேடுகிறார்கள் அவர்கள் விசாரிக்கிறார்கள் அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தை நாடுகிறார்கள் என்று சொல்லி ஆராமர்சனம் முதலாக நாம் பார்க்கிறோம் ஆண்டவரை தேடுகிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையின் ஒரே தேட்டம் திரைகடல் ஓடி திரவியன் தேடு நீ சொல்றாங்களே ஆஹா திரைகடல் ஓடி ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழக்கூடிய வாழ்க்கை திரைகடல் ஓடி திருப்பணி செய்யக்கூடிய வாழ்க்கை ஆண்டவரை தேடுதல் என்றால் ஆண்டவரை தேடி கண்டுபிடித்தல் அல்ல ஆண்டவர் தான் பக்கத்திலே இருக்கிறார் அவரை தேடுதல் என்றால் அவரை ஆராதித்து அவருடைய அருட்பணியை செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தேடுகிற சந்ததி அவரை விசாரிக்கிற சந்ததி அவரை பற்றி அதிக அதிகமாக அறிந்து கொள்ளக்கூடிய சந்ததி நாமாக வேதத்தை வாசிக்கும் பொழுது சில சமயங்களில் விளங்குகிறது சில சமயங்களில் விளங்கவில்லை விசாரியுங்கள் தெரிந்தவர்களிடத்திலே வேதத்தை அறிந்தவர்களிடத்திலே விசுவாசத்திலே விளைந்தவர்களிடத்திலே தேடி விசாரியுங்கள் மூன்றாவதாக அவருடைய சமூகத்தை நாடுகிறவர்கள் எப்பொழுதும் அன்றைய சமூகத்திலே வாழ விரும்புகிறவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் என்னை சூழ சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே வாழ்கிறவர்கள் இவர்கள்தான் உண்மையும் உத்தமமான சந்ததி ஆக முதலாவதாக நம்முடைய தெய்வம் உரிமையாளர் இரண்டாவதாக உத்தமம் விரும்புகிறவர் மூன்றாவதாக உண்மையான சந்ததியை உருவாக்குகிறவர் என்னொன்று அவர் உன்னத ராஜா என்று சொல்லி ஏழாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் வரை நாம் வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிறோம் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதிக் கதவுகளே உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் யார் இந்த மகிமையின் ராஜா அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர் அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளே உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் யார் இந்த மகிமையின் ராஜா அவர் சேனைகளின் கர்த்தரானவர் அவரே மகிமையின் ராஜா சேலா சேலன்னா நிறுத்துங்க சிந்தியுங்கள் தியானியங்கள் உன்னத ராஜா பாருங்க இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் கர்த்தர் மீட்பர் என்று சொல்கிறது இருபத்தி மூன்றாம் சங்கீதம் கர்த்தர் மெய்ப்பர் என்று சொல்கிறது இந்த இருபத்தி நாலாம் சங்கீதம் கர்த்தர் மன்னர் என்று சொல்கிறது எப்படி இருக்கு ஆண்டருடைய கிருபை ஆண்டருடைய பிரசன்னம் ஆண்டருடைய ஆழ்த்தத்துவம் உன்னத ராஜா ஆண்டவர் உன்னத ராஜா எனவே கதவுகள் உயர்த்தப்பட வேண்டும் இருதயத்தின் கதவுகள் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரை வரவேற்க வேண்டும் இரண்டாவதாக உட்பிரவேசிக்கும் ராஜா அவர் உன்னத ராஜா நம்முடைய கதவுகள் எனவே உயர்த்தப்பட வேண்டும் கதவுகள் உயர்த்தப்படும் பொழுது உன்னத ராஜா உட்பிரவேசிக்கிறார் யார் இந்த ராஜா என்று பார்த்தால் ஏழாம் பத்தாம் வசனங்களிலே அவர் மகிமையின் ராஜா அவரை மகிமைப்படுத்துவோம் எட்டாம் வசனத்திலே அவர் வல்லமையின் ராஜா அவருடைய வல்லமை நம்மை ஆட்கொள்ளட்டும் இன்னும் எட்டாம் வசனத்திலே அவர் பராக்கிரமம் உள்ளவர் அவருடைய பராக்கிரமத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் பங்கு பெறுவோம் எட்டாம் வசனத்திலே மீண்டும் அவர் யுத்தங்களில் பராக்கிரமம் உள்ளவர் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய யுத்தங்கள் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய வெற்றியை அனுபவிப்போம் அது மட்டுமல்ல பத்தாம் வசனத்திலே அவர் சேனைகளின் கத்தார் தனியா இல்லை நம்ம தனியா இருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ சேர்ல உட்காந்து சோஃபாவில் உட்காந்து நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போது சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் இதையெல்லாம் அறிந்த பிறகு நம்ம என்ன செய்யணும் அவர் ஆண்டவரை குறித்து பார்க்கும் பொழுது அவர் உரிமையாளர் உத்தமமான வாழ்க்கையை விரும்புகிறவர் உண்மையான சந்திதியாக நம்மை உருவாக்குகிறவர் உன்னத ராஜா இப்படிப்பட்டவரை அறிந்த பிறகு நம்ம என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய இருதயங்கள் உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவருக்காக அது மட்டுமல்ல உத்தமமாக நாம் வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல உன்னத தெய்வம் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் இதற்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் இருதயங்களை உயர்த்துங்கள் உத்தமமான வாழ்க்கை வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் உன்னத ராஜா உங்களுக்குள்ளே பிரவேசிப்பார் பிரவேசித்தவர் உங்களை ஆளுகை செய்வார் கண்களை மூடுவோம் கர்த்தரை பார்ப்போம் அன்பழாண்டு வரையே உங்களுடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உங்களுடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தி அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி ஆண்டவரே நீர் உரிமையாளர் நாங்கள் உக்ரானக்காரர் எங்களுடைய உக்ரானத்துவத்திலே நாங்கள் உண்மையோடு ஜீவிக்க உத்தமத்தோடு வாழ நீர் விரும்புகிறீர் சுவாமி அதற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய உத்தமம் எங்களை காக்க கிடவுது உண்மை உத்தமான ஊழியக்காரனே என்று ஊழியக்காரியே என்று எங்களை நீர் ஒரு நாளிலே வரவேற்கத்தக்கதாக இந்த உலகத்தில் உண்மையான விசுவாச சந்ததியாக நாங்கள் வாழவோம் உன்னத ராஜாவை எங்கள் உள்ளங்களிலே ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆளுகைக்குள்ளாக எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் இப்படி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை மற்றவர்களிடத்தில் நாங்கள் பகிர்ந்தளித்து உம்முடைய ஆசீர்வாதங்களாக உம்முடைய அருட்பணியாளர்களாக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு அனுதினமும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே